சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் மாணவர்கள் அமைப்பினர் போராட்டம் தீவிரம். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஜனவரி 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவு. நித்யானந்தாவுக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்க கோரிக்கை. டெல்லி சிபிஐ இன்டர்போல் அலுவலகத்திற்கு கர்நாடக சிஐடி போலீசார் கடிதம். நகராட்சி தேர்தலுக்கான இடஒதுக்கீடு பட்டியலை வெளியிட்டது தமிழக அரசு. 51 நகர்மன்ற தலைவர் பதவியிடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கீடு. ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகிறது. வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யும் பணிகள் மும்முரம். வேலூர் சத்துவாச்சேரி கல்குவாரியில் சிதைந்த நிலையில் இளம்பெண் உடல் கண்டெடுப்பு. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்யப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த மீனவர் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியின்றி தேர்வு. பொது சேவையை பாராட்டி கிராம மக்கள் கொடுத்த பரிசு.